சம்பவ சிந்தனும் பிரில்லியன்ட் மூவாக ஒன்று ஒன்றும் இன்ஸ்டாகிராம் மூலியமாக பேசுகிறதாகவும் விபிஎன் மூலியமாக பேசுகிறது எதுவும் பப்ஜி கேம் அது மூலியமாக பேசுகிறதாகவும் அவர் வந்து எப்படி சொல்கிறதுன்னா ஒரு இன்டர்போல் தேடக்கூடிய குற்றவாளி மாதிரி கட்டமைக்கிறாங்க சார். அதனால தான் போலீஸ் பிடிக்க தாமதமாகுதுன்னு போலீஸ் தரப்பு சொல்கிறாங்க. இப்போ இதனால் வரலையும் சம்பவ செஞ்சியில் இதில் முக்கிய குற்றவாளின்னு போலீஸ் எந்த இன்டர்வியூ நேரடியாக பிரசை சந்தித்து கொடுத்தது இல்லை. நல்லா புரிஞ்சுங்க, இப்போ வெளியிடுற செய்திகள் எல்லாம் திமுகவின் ஆதரவு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வெளியிடுது. இப்போ இதில் சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளோட சொத்துக்களை முடக்கப்படுவதாக சொல்கிறாங்க சார். அப்போ சொத்துக்கள் முடக்கப்படுதுன்னா எண்ணி பார்க்காத முடியாத அளவுக்கு பேரம் நடந்திருக்கு ஆம்ஸ்ட்ராங் தலைக்கு. இந்த வழக்கில் சில பல கோடிகள் கைமாறி இருக்கின்ற தகவல், அந்த பணத்தை மூலம் வந்து முடக்கலாமே தவிர இவங்க சொத்துக்கள்னா யார்? அந்த குற்றத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளுடைய வீடுகள் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அந்த அக்யூஸ்டோட இன்க்ரீஸ் அதிகமாகிட்டே இருக்கு. அதனால இதில் பிடிபடுற குற்றவாளிகள் அனைவருக்கும் தண்டனை கிடைக்குமா? இப்போ இது வரையும் நாள் பிடிச்சிருக்கிற காவல்துறை பிடிச்சிருக்க குற்றவாளி எல்லாம் என்னன்னு சொன்னால் 20 பேர் 25 பேர்னு சொல்கிறாங்க. எல்லாருமே அந்த ஒரு ஏற்கனவே பல வழக்குகள் சம்மந்தப்பட்ட அவங்களுக்கு செயின் லிங்காக உள்ள நபர்களை தான் பிடிச்சு காவல்துறை போட்டு ஆம்ஸ்ட்ராங் என்ற ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒரு ஆளுமைக்கும் கொலை வரி பகை ஏற்பட வாய்ப்பே இல்லை. ஆனால் அந்த கொலை வரி பகை ஏற்பட வாய்ப்பு என்று சொன்னால் ஆருத்ரா, அந்த ஆருத்ராவில் சம்பந்தப்பட்ட அரசியல் ஆளுமைகள் இந்த கொலையில் முக்கியமான ஒரு இடத்துல இருந்திருப்பாங்க. அப்போ அவங்கள தப்பிக்க வச்சுட்டு நாங்கள் பாருங்கள் இத்தனை பேரை கைது பண்ணுறோம் அப்படின்னு, இத்தனை பேரை நீங்கள் கைது பண்ணலைனாலும் அவங்க வந்து இந்த வழக்கில் இத்தனையோ வழக்கில் அவங்க அடிக்கடி கைதாகுது, வெளியே போகுது, வருது, உள்ளே வருது, வெளியே போகுது, உள்ளே வெளியே விளையாட்டு விளையாடிட்டு தான் இருக்க போகிறாங்க. இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க, இவன் தான் ரூட்டு கொடுத்தான், அவன் தான் காசு எடுத்து வந்து கொடுத்தான், அவன் தான் கத்தி வாங்கி கொடுத்தான், இவன் தான் கத்தி எடுத்து மறைச்சான், இவன் தான் வந்து அந்த இது வெடிகுண்டு கொடுத்தான், இந்த வெடிகுண்டு மறைச்சி வச்சிருந்தான், இவன் தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் வந்துட்டாருன்னு சொல்லி இது போன்ற நபர்கள் நீங்கள் கைது பண்ணுறீங்களே, இதை பண்ண சொன்னது யார்? அரபு நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் இந்திய தேசிய லீக் கட்சியின் நிறுவனத் தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள். சார் வணக்கம். சார் சார், ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தினம் தினம் பல தகவல்கள், தினம் தினமும் குற்றவாளிகள் கைது, ஆந்திராவுக்கு போகிறாங்க, நெல்லைக்கு போகிறாங்க, இப்போ இத்தாலியை நோக்கி போகிறாங்க, அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு மூவ் போய்கிட்டே இருக்கு. இந்த வழக்கில் இதுக்கு மாஸ்டர் மைண்டாக பார்க்கப்படுபவர் சம்பவ செந்தில், இல்லை சம்பவ செந்தில்னு சொல்கிறாங்க, ரெண்டு பேராக சொல்கிறாங்க. அந்த சம்பவ செந்தியில் போலீஸ் நெருங்குறாங்க, சுற்றி வளைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, அவர் பல இடத்துல தப்பிச்சு போகிறேன்னு சொல்கிறாங்க, பிரில்லியண்டாக அவரோட மூவ் ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எப்போ போலீஸ் சம்பவ சிந்தியில் நெருங்குவாங்க? பிடிப்பட்டதாக கூட சில தகவல்கள் வந்தது. காவல்துறை நினைக்கணும்னு சொன்னால் வித்தின் 1-2 நாட்கள்லேயே பிடிச்சிடலாம். காவல்துறை பிடிக்கணும்னு சொன்னால் எப்படி நித்யானந்தா வந்து பிடிக்கிறதுக்கு அத்தனை வாய்ப்புகள் இருந்தும் பிடிக்காமல் நான் வந்து ஒரு நாட்டையே உருவாக்கிட்டேன்னு சொல்லி ஒரு பவுலாக காட்டிட்டு வராங்களோ, அதேமாதிரி காவல்துறை பிடிக்க விரும்பலன்னு சொன்னால் நாங்கள் தேடணும்னு சொல்லிட்டு தேடப்படும் குற்றவாளிகள் லிஸ்ட்டில் சேர்த்து விட்ருவாங்க. அதுதான் காவல்துறையுடைய லாஜிக். இது ஒரு ப்ரெஷர் இருந்ததுன்னு சொன்னால் அதை கண்டுக்காமல் விட்ருவாங்க. அவன் பிடிக்கலன்னு சொன்னாங்கன்னா அவன் எங்கே இருந்தாலும் பிடிச்சிருவாங்க. சாதாரணமான ஒரு வழக்காக இருந்தாலும் அவனை எங்கே இருந்தாலும் பிடி அந்த ஏன்னா இந்த அந்தளவுக்கு இன்றைக்கி தொழில்நுட்பங்கள் வளர்ச்சி அப்படி இருக்குது. அவன் வந்து ஃபோனே அவன் எடுத்துகிட்டு போன ஃபோனே தூக்கி போட்டிருந்தாலும் நிச்சயம் அவன் சார்பு உள்ள நபர்கள்கிட்ட யார்கிட்டனா ஒருத்தர் தொடர்புகிட்ட பேசுவாப்பில் அந்த வாய்ஸ் இதை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த நபர் வந்து இந்த இடத்துல இருக்கார், இந்த ஃபோனில் பேசுகிறது இந்த நபர் தான்றது ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள வந்து ஈஸியாக அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு போயிடுவாங்க. இதுதான் காவல்துறையினுடைய நிதர்சனமான செயல்பாடுகள் என்பது. ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் வந்து சம்பவ செந்தில் என்ற நபர் அவர் என்ன கேரக்டருக்குள்ளோ அது வராருன்றதெல்லாம் ஒரு புதிராகவே இருக்குது. அவர் கைது செய்யப்பட்ட பிறகு தான் தெரியும் சம்பவ செந்திலை பற்றி. இதுக்கு முன்னாடி அவர் ஒரு வழக்கறிஞரான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், சில பல குற்ற வழக்குகள் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்றது தான் தெரியும். தவிர ஒரு பெரிய ஒரு இப்போ காவல்துறை சொல்கிறது மிகப்பெரிய ஒரு டான் அளவுக்கு ஒரு ப்ரமோட் பண்ணுறாங்க, பட் அதில் எவ்வளோ உண்மைகள் இருக்கின்றது நமக்கு தெரியாது. அதே நேரத்தில் காவல்துறை சொல்லுதா உண்மை, அதை காவல்துறை சொன்னதை அப்படியே வந்து மீடியாக்களை கொண்டு வராங்களா, அல்ல மீடியாக்கள் வந்து சம்பவ செந்தில் என்ற நம்பரை டான் மாதிரி ஒரு சித்தரிக்கிறாங்களா, அது போக போக தான் தெரியும். நம்ம இதுக்கு தெரியாது, இதுதான் மெயின் சப்ஜெக்ட். ஆனால் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் மறைஞ்சுள்ள ஒரு ஆளுமை. சார் இப்போ போலீஸ் நினச்சா எப்படி வேணால் பிடிக்கலாம், ஆனால் சம்பவ சிந்தனும் பிரில்லியன்ட் மூவாக ஒன்று ஒன்றும் இன்ஸ்டாகிராம் மூலியமாக பேசுகிறதாகவும் விபிஎன் மூலியமாக பேசுகிறது எதுவும் பப்ஜி கேம் அது மூலியமாக பேசுகிறதாகவும்
அவர் வந்து எப்படி சொல்கிறதுன்னா ஒரு இன்டர்போல் தேடக்கூடிய குற்றவாளி மாதிரி கட்டமைக்கிறாங்க சார். அதனால தான் போலீஸ் பிடிக்க தாமதமாகுதுன்னு போலீஸ் தரப்பு சொல்கிறாங்க. இப்போ இதனால் வரலையும் சம்பவ செஞ்சியில் இதில் முக்கிய குற்றவாளின்னு போலீஸ் எந்த இன்டர்வியூ நேரடியாக ப்ரெஸ்ஸை சந்தித்து கொடுத்தது இல்லை. நல்லா புரிஞ்சுங்க, இப்போ வெளியிடுற செய்திகள் எல்லாம் திமுகவின் ஆதரவு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வெளியிடுது. இப்போ சம்பவம் செஞ்சிலன்றது ஒரு பிம்பமாக உருவாக்கக்கூட வாய்ப்பு இருக்கு மேபின்ற, நான் உங்களுக்கு புரியுதுங்களா இல்லையா? காவல்துறை உயர் அதிகாரிகள் இப்படி ப்ரெஸ்ஸில் உட்கார்ந்துட்டு சம்பவ சந்தியில் இதை குற்றவாளத்தில் மெயின் குற்றவாளியாக இருக்கார், அவரை பிடிக்கிறதுக்கு காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கு, அல்லது அவரை பிடிக்கிறது உண்டான ஏற்பாடுகள் நாங்கள் செய்கிறோன்னு சொன்னாங்களா? எல்லாமே தகவலாக எல்லாம் மீடியாவில் வந்த பேச்சுக்களை வச்சு தான் சம்பவ சந்தியில்ன்ற ஒரு கேரக்டர் நீங்கள் பார்க்குறோம். ஆனால் சம்பவ சந்தியில் நபர் என்றது இருக்கார், ஒரு வழக்கறிஞர் இருந்தார், அவருக்கு சில பல குற்றங்கள் இருக்குன்றது தெரியும். பட் இந்த வழக்கில் வந்து அவர் மெயின் அக்யூஸ்டு, அவர் ரெண்டாவது அவரை வந்து காவல்துறை வந்து நெருங்கிச்சு பிடிச்சிட்டோம் கடிச்சிட்டோம் அப்படின்ற விஷயத்துக்குள்ளே நம்ம போக முடியலையே. ஆனால் காவல்துறை இதுவரையும் சொன்னதில்லை ஓப்பனாகவே, எதுவுமே ப்ரெஸ்ஸில் வர்றது எதுவுமே எல்லாமே உண்மை ஆகிடுமா? உண்மை ஆகாது. தகவலாக மட்டும்தான் நீங்கள் அதை பார்க்கணும். அதனால் வந்து இதில் வந்து சம்பவ செஞ்சியில் என்ற நபர் வந்து மெயினாக குற்றவாளியாக தேடுறாங்களா அவனை உண்மையான்றது கூட யாருக்குமே தெரியாது. அதனால் அவரை வந்து சில ஊடகங்கள் ஒரு பெரிய ஒரு டான் மாரி ஒரு சித்தரிக்கிறாங்க. அது சித்தரிக்கிறதுக்கு பின்னாடி என்ன மர்மத்தில் என்ன இருக்குன்றது நமக்கு தெரியல, இதையும் நம்ம பார்க்கணும். இதனை தொடர்ந்து இன்னைக்கு ஒரு புதிய தகவலை, எப்பவுமே ஒரு அக்யூஸ்டை பிடிச்சாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது அந்த மாதிரி தான் நடக்கும். ஆனால் இப்போ இதில் சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளோட சொத்துக்களை முடக்கப்படுவதாக சொல்கிறாங்க சார். அப்போ சொத்துக்கள் முடக்கப்படுதுன்னா எண்ணி பார்க்காத முடியாத அளவுக்கு பேரம் நடந்திருக்கு ஆம்சாங் தலைக்கு. சொத்துக்கள் முடக்காத குற்றத்தில் ஈடுபட்டவங்களுடைய சொத்துக்களை முடக்கிறதுன்னு சொல்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா லாஜிக்காக ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னு சொன்னால் யாருக்குமே அவ்வளோ பெரிய சொத்துக்கள் இல்லை. இந்த வழக்கில் சில பல கோடிகள் கைமாறி இருக்கின்றது தகவல். அந்த பணத்தை உணவு வந்து முடக்கலாமே தவிர இவங்க சொத்துக்கள்னா யார்? அந்த குற்றத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளுடைய வீடுகள் பார்த்திங்கன்னா இன்னும் கூட பார்த்திங்கன்னா அந்த பேனர் பேப்பரும் அல்லது அந்த ஓலையும் சொருகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விளிம்பு நிலையில் இருக்கிற விளிம்பு நிலைக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுடைய தான் இந்த வழக்கில் சரண்டர் ஆகிருக்காங்க எல்லாமே பெரும்பாலும். புரியுதுங்களா? அதை வந்து அதுக்கு பின்னாடி இருந்த நபர்களை கண்டறிஞ்சு குற்றவாளி ஆகிட்டு நீங்கள் சொன்ன மாரி வந்து அவங்களுடைய சொத்துக்களை சுரையாக அதாவது முடக்கணும்னு சொன்னால் அது வந்து 1000 கோடிக்கு வாய்ப்பு இருக்குது. அது அந்த அளவுக்கு அரசு போகுமா? அவங்க ஆளுங்களே பிடிச்சி அவங்க ஆளுங்களுடைய சொத்துக்களை அரசு முடக்க முடியுமா சொல்லுங்க? கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஒரு கொலை வழக்கில் 10 பேர் ஈடுபடுவாங்க, 4 நாளுக்கு 4 அந்த அக்யூஸ்டோட இன்க்ரீஸ் அதிகமாகிட்டே இருக்கு. அதனால இதில் பிடிப்படுற குற்றவாளிகள் அனைவருக்கும் தண்டனை கிடைக்குமா? இப்போ இதுவரையும் நாள் பிடிச்சிருக்கிற காவல்துறை பிடிச்சிருக்க குற்றவாளி எல்லாம் என்னன்னு சொன்னால் 20 பேர் 25 பேர்னு சொல்கிறாங்க. எல்லாருமே அந்த ஒரு ஏற்கனவே பல வழக்குகள் சம்மந்தப்பட்ட அவங்களுக்கு செயின் லிங்காக உள்ள நபர்களை தான் பிடிச்சி காவல்துறை போட்டு ஆம்சாங் வழக்கில் பாருங்கள், நாங்கள் இத்தனை பேரை பிடிச்சிட்டோம், பாஜக காரங்களையும் பிடிச்சிருக்கோம், அதிமுக காரங்களையும் பிடிச்சிருக்கோம், திமுக காரங்களையும் பிடிச்சிருக்கோம், தமாக காரனையும் பிடிச்சிருக்கோம், நாங்கள் பாருங்கள் சமூக நீதி அரசு, நாங்கள் குற்றம் செஞ்சவரே எவனையும் தப்பிக்க விட மாட்டோம். ஏன்னு சொன்னால் ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய ஒரு ஆளுமை, அவரை கொலை பண்ணிட்டு சாதாரணமாக குற்றவாளிகளை நாங்கள் தப்பிக்க விட மாட்டோம். இப்படி ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுப்பதற்காக உண்டான நடவடிக்கையாக தான் இப்போ கைது செஞ்சுருக்கக்கூடிய குற்றவாளிகள் எல்லாருமே. நான் என்ன சொல்கிறேன், இப்போ கைது செஞ்சுருக்கிற இந்த குற்றவாளிகளுக்கும் ஆம்ஸ்ட்ராங் என்ற ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒரு ஆளுமைக்கும் கொலை வெறி பகை ஏற்பட வாய்ப்பே இல்லை. ஆனால் அந்த கொலை வெறி பகை ஏற்பட வாய்ப்பு என்று சொன்னால் அருத்ரா, அந்த அருத்ராவில் சம்பந்தப்பட்ட அரசியல் ஆளுமைகள் இந்த கொலையில் முக்கியமான ஒரு இடத்துல இருந்திருப்பாங்க. அப்போ அவங்கள தப்பிக்க வச்சுட்டு நாங்கள் பாருங்கள் இத்தனை பேரை கைது பண்ணிட்டோம் அப்படின்னா, இத்தனை பேரை நீங்கள் கைது பண்ணலைனாலும் அவங்க வந்து இந்த வழக்கில் இத்தனையோ வழக்கில் அவங்க அடிக்கடி கைதாகுது, வெளியே போகுது, வர்றது, உள்ளே வருது, வெளியே போகுது, உள்ளே வெளியே விளையாட்டு விளையாடிட்டு தான் இருக்க போகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், முக்கியமான ஆளுமைகள் யார் இதுதான் தெரிஞ்சாலும். அப்போ அந்த ஆளுமைகள் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் காஞ்சிபுரத்தில் கம்மச்சம்மன் கோயில் சங்கரராமன்ன்ற ஒருத்தரை கொலை பண்ணாங்க, கணக்காளர் அவர் கொலை பண்ணாங்க. அப்போ அந்த கொலை சம்பந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்பு உட்பட 12 பேரை 13 பேரை கைது பண்ணாங்களா இல்லையா? பண்ணிட்டு அதில் முக்கிய குற்றவாளின்னு சொல்லக்கூடிய ஜெயேந்திரரும் விஜயேந்திரரும் முக்கிய குற்றவாளின்னு ஜெயலலிதாவுக்கு சொன்ன உடனே ஜெயலலிதா என்ன தெரியுமா சொல்லிச்சு, பிடிச்சி தூக்கி உள்ளே போடு அப்படின்ச்சு. இவங்க டெல்லிக்கு ஓடிட்டாங்க, டெல்லியிலேருந்து தூக்கிட்டு வந்தது போலீஸ், டெல்லியிலேருந்தே தூக்கிட்டு வந்து கைது பண்ணாங்க. அதுதான் ஒரு ஆளுமை உள்ள அரசுக்கு. ஏன்னா சங்கராச்சாரியர் என்பது சாதாரணமான நபர் இல்லை, இந்தியாவினுடைய முக்கியமான, அது யார் ஆண்டாலும் சரி இந்தியாவை
அவங்க அவங்க தான் ஆளுமை உள்ள நபர்கள், அவங்க இருக்காங்க இல்லையா, அது போன்ற நபர்கள் அந்த குற்றத்தில் ஈடுபட்டிருக்காங்கன்னு சொன்ன உடனே தூக்கி உள்ளே போடுன்னு சொன்ன ஒரு ஆளுமை இருந்ததுன்னு சொன்னால் அது ஜெயலலிதா தான் இருந்தது. இன்றைக்கி நாங்கள் வந்து இப்போ சங்கரராமன் கொலை வழக்கில் அந்த அப்பு உட்பட 12 பேரை 13 பேரை கைது பண்ணாங்க, அதோட வழக்கு முடிக்கணும்னா காவல்துறை ஈஸியாக முடிச்சிருக்கலாம் இல்லையான்றேன் நான். ஆனால் உண்மை குற்றவாளியே நிப்பாட்டினாங்க, உண்மை குற்றவாளியே நீதிமன்றத்தில் நிப்பாட்டினாங்களா இல்லையா, வெளியே தெரிஞ்சு சங்கராச்சாரியன் சொன்னாவே கைது பண்ணி உள்ளே போடுற ஒரு ஒரு அரசாங்கம் இருக்க இது இருக்கு நாட்டில். சங்கராச்சாரி குற்றத்தில் ஈடுபட்டாரா, உண்மையா, உண்மை, ஸ்பெஷல் டீம் போடு, அவங்க எங்க போறாங்க, ஒருத்தர் நேபாளுக்கு ஓட்டார், ஒருத்தர் டெல்லிக்கு ஓட்டார், எங்கேயோ பிடிச்சி ஸ்பெஷல் டீம் போட்டு தூக்கிட்டு வந்தாங்க இல்லையா. அப்போ வந்து ஜனாதிபதியிலிருந்து பிரதமர் வரையிலும் முதல்வர் ஜெயலலிதா கிட்ட பேசினாங்க, இல்லை அவசரப்படாதீங்க இந்த வழக்கில் அரெஸ்ட் பண்ணாதீங்க அவங்கள, யார் பேச்சும் கேட்கல இல்லை, யார் போனும் எடுக்கலையா, அது பிற்பாடு சில பேர் சொன்ன தகவல்கள். அந்த அளவுக்கு ஆளுமை கூட சம்பவ செந்தில் கிடையாது பார்க்க போனா. அப்போ வந்து எப்படி ஒரு 18-12 பேர் 13 பேரை கைது பண்ணிட்டு நாங்கள் சங்கரராமன் கொலைக்கு நீதி பெற்று கொடுத்துட்டோம், குற்றவாளியை நாங்கள் அத்தனை பேரும் கைது பண்ணிட்டோம், இவன் தான் வெட்டினான், அவன் தான் காசு கொடுத்தான், அவன் தான் வந்து இது பண்ணான், எல்லாம் ஓகே. ஆனால் இதுக்கு மூல காரணம் யார், சங்கராச்சாரி கைது பண்ணு. இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க, இவன் தான் இவன் தான் ரூட்டு கொடுத்தான், அவன் தான் காசு எடுத்து வந்து கொடுத்தான், அவன் தான் கத்தி வாங்கி கொடுத்தான், இவன் தான் கத்தி எடுத்து மறைச்சான், இவன் தான் வந்து அந்த இது வெடிகுண்டு கொடுத்தான், இந்த வெடிகுண்டு மறைச்சி வச்சதுன்னு தான், இவன் தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் வந்துட்டாருன்னு சொல்லி இது போன்ற நபர்கள் நீங்கள் கைது பண்ணுறீங்களே, இதை பண்ண சொன்னது யார் அன்னைக்கு அந்த இந்த கொலையில், அதாவது சங்கராமன் கொலையில் செய்ய சொன்னது, கொலை செய்ய சொன்னது விஜயேந்திரரும் ஜெயேந்திரரும் அப்படின்னு சொல்லி கைது பண்ண மாதிரி இன்னைக்கு யாரை கைது பண்ண போறீங்க, நாங்கள் கைது பண்ண மாட்டோம், இதுதான் குற்றவாளிகள், இவ்வளோ தான் வழக்குன்னு சொன்னால் நிச்சயம் இதில் மறைஞ்ச இதில் வந்து ஆளுங்கட்சியினுடைய மிக முக்கியமான நபர்கள் ஆளுமைகள் மறைஞ்சிருக்காங்கன்றதை நம்ம பார்க்கணும். எல்லாருமே சொல்லுவாங்க கிரிமினல் அட்வொகேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆனால் இந்த கேஸில் வந்து அட்வொகேட்டுங்களே கிரிமினலாக இருக்காங்க, அக்யூஸ்டாக இருக்காங்க. இப்போ ஒரு அட்வொகேட்டுக்கு தெரியும்ல சார், ஒரு கூலிப்படைன்றவங்களுக்கு தெரியாது பணத்துக்காக கொலை பண்ணுறாங்க, ஆனால் ஒரு அட்வொகேட் வந்து ஒரு கொலையில் ஈடுபட்டால் நம்மளுக்கு எப்படி ஆகும், இல்லை நம்மளால் ஒரு கொலை செய்யப்பட்டால் போலீஸ் நம்மளை நெருங்குவாங்க சொல்லுங்கள். ஏதோ ஒரு அட்வொகேட்னா பரவாயில்ல, இந்த வழக்கில் 5 வழக்கறிஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க, இந்த வழக்கில் வழக்கறிஞர்கள் முக்கிய பங்கை வகிச்சிருக்கிறதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை அது ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா நிறைய பேர் படிச்சிடறாங்க பசங்களுக்கு, அவங்களுக்கு வந்து வேலை பொருளாதாரம் இல்லை. அப்போ இந்த மாதிரி குற்ற வழக்கில் வந்து அவங்க வந்து குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டுப்பட்டு ஒரு கட்டத்தில் வந்து அவங்க வந்து அந்த குற்றத்துக்கே துணை போடுறாங்க அப்படின்றத தான் நம்ம பார்க்க முடியும். அதுக்கு முக்கியமாக அரசுகளை தான் குறை சொல்ல முடியும். ஒரு வழக்கறிஞர் படிச்சுட்டு அவருக்கு உண்டான ஒரு ஏன் சொன்னால் ஒரு பணக்கார வீட்டு பையன் வழக்கறிஞராக படிக்கிறான்னா அவன் ஒரு 10 வருஷம் வந்து யார்கிட்டனா ஜூனியராக இருக்கலாம் சம்பளமே வாங்காமல், அதுவும் 10 வருஷத்துக்கு பிறகு அவன் வந்து நல்ல பயிற்சி பெற்று அதுக்கப்புறம் அவன் வந்து சில பல வழக்குகள் நடத்தி காசு பார்க்கலாம். இப்போ ஒரு ஏழை வீட்டு பையன் பிஎல் முடிச்சிட்டான்னா அவனுக்கு எடுத்தவுடனே வழக்குகள் வந்துடுமா, அவனுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ், அப்போ அவன் எதுனா ஒரு சீனியராக இருக்கிட்ட போய் அவன் வேலை செய்யணும், சீனியராக இருக்கிட்ட வேலை செய்கிற யாருக்குமே வந்து சம்பளம் கூட சரியாக கொடுக்குறதில்ல, டெய்லி 100 ரூபா 50 ரூபா கொடுப்பாங்க டீ செலவுன்னு சொல்லிட்டு, அதுவும் சில வழக்கினர் கொடுக்குறாங்க சில வழக்கினர் அது கூட கொடுக்குறதில்லன்னு கேள்வி, புரியுதுங்களா. அப்படி இருக்கும்போது அப்போ அவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னு சொன்னீங்கன்னா, இது போன்ற அவங்களுடைய செலவினங்களை போக்குறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இது போன்ற குற்றவாளிகளுக்கு ஆதரவான வழக்குகளை ஆதரவுறாங்க, அது பிறகு அவங்க அந்த பணத்துக்காகவே என்ன பண்ணுறாங்க, அந்த குற்ற வழக்குகளிலேயே அவங்கள அறியாமல் அவங்க விழுறாங்கன்றது தான் நம்ம பார்க்க முடியும். குற்றவாளிகளை விழுறது இல்லாமல் சம்பவத்தில் இறங்கி கொலையும் கூட பண்ணுறாங்க. அதான் அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இறங்குற போது அது ஒன்று ஒன்றா ஒவ்வொரு கட்டத்தில் வந்து என்ன ஆயிடுதுன்னா கடைசியாக அவங்க அந்த குற்றவாளிகளுக்கு துணையே போயிடுறாங்கன்றாங்க. வேலையில்லா திண்டாட்டம் வழக்கறிஞர்கள் கிடைக்கிறதுமே. அப்போ அவன் என்ன பண்ணுறான் சொன்னால், இந்த மாதிரி ஏழ்மையான நிலையிலேருந்து வழக்கறிஞரை படித்த பசங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இது போன்ற குற்ற வழக்கில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஆதரவு அப்படியே போகும்போது அவங்களுடைய மெமரிசத்தில் அவங்க ஈர்க்கப்பட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, சில பல குற்றத்திலே ஈடுபட்டுறாங்கன்றத நீங்கள் பார்க்கணும். ஆனால் சட்டம் படித்தவங்க இந்த மாதிரி ஒரு முன்னுதாரணமாக மற்ற மாணவர்களுக்கு இருக்கக்கூடாதுல்ல சார், அவங்களுக்கு தெரியும்ல சார். என்னங்க சட்டம் படித்தவங்க வந்து வானத்திலிருந்து குதித்த தேவ தூதர்களாங்க, அப்படி யாராலையும் வாழ முடியாதுமா. அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில் 45 வருஷம் 50 வயசு வரையிலும் கிரிமினல் வழக்குகளில் ஆஜராகி ஒருத்தன் கொலை பண்ணியிருப்பான், நான் கொலை பண்ணலை அப்படின்னு சொல்லி சாட்சிகளை ஆதாரங்களை அடித்து நீதிமன்றத்தில் அவனை நிரபராதின்னு விடுதலை பண்ணக்கூடிய அதே வழக்கறிஞர் தான் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நீதியரசர்களாக உட்கார்ந்து உட்கார்றாங்க. குற்றவாளியை நிரபராதி என்று தங்களுடைய வாத திறமையால் வாதாடி
அவங்க நிரபராதியாக போயிடுறாங்கல்ல, அது போன்ற வழக்கறிஞர்களை உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்ற நீதிபதியாக வராங்களே, இதை என்ன சொல்லுவீங்க நீங்கள்? நீங்கள் வந்து குற்ற சட்டம் பயிற்சவனே இப்படி குற்றத்தில் ஈடுபடுறாங்க என்பது, குற்றவாளி இப்போது ஒரு காலம் இருந்து தான் என்ன பண்ண சார் நான் தான் கொலை பண்ணிட்டியா அப்போ நான் இந்த வழக்கில் ஆஜராக மாட்டேன்னு சொல்லக்கூடிய வழக்கறிஞர்கள் இருந்த காலம் வேறு, இப்போ போய் நீங்கள் அண்ணன் வழக்கறிஞர் என்ன கொலை பண்ணிட்டேன் அப்படியா? சரி கவலைப்படாத, இவ்வளோ அமௌண்ட்டு கூட உன்னை ரிலீஸ் பண்ணுறேன் சொல்கிறேன் இல்லையா? ஆமாம் வந்துருச்சு. சரி என்ன பண்ணுறேன் சார், பெரிய பேங்கில் பெரிய லாட் அடிச்சிட்டேன், சரி கவலைப்படாத உன்னை இதுலேயும் தப்பிக்க வைக்கிறேன். காசு வாங்கிட்டு தப்பி வைக்கிறாங்களா இல்லையா? அப்போ இது குற்றம் செய்ய வேண்டியது மட்டும் இல்லை, குற்றத்துக்கு துணை போகிறதும் ஒரு குற்றவாளி தானே. அப்போ இந்த வேலை செய்கிறவங்களே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அரசியல் மற்றும் சமூக செல்வாக்கு பெற்று அவங்க அந்த நீதி அரசர்களாக வந்து உட்கார்ந்துருக்காங்க. அவங்கள நீதிபதின்னு கூட நம்ம சொல்லக்கூடாது, நீதி அரசர்னு சொல்கிறோம். அவங்களுடைய தீர்ப்புக்குள்ளேயோ அவங்களுடைய பர்சனல் வாழ்க்கையை பற்றி பொதுத்தளத்தில் விமர்சனம் கூட பண்ணக்கூடாது, உண்மையா இல்லையா? நீதிபதி பற்றியோ நீதியை பற்றியோ அவங்க விமர்சிக்கக்கூடாது. அப்படி விமர்சனம் பண்ண சவுக்கு சங்கருக்கு 6 மாதம் தண்டனையை கொடுத்துருக்காங்க. அதனால் இது ஒரு விதமான சிஸ்டம் இருக்குது, சிஸ்டத்தினுடைய சில செயல்பாடுகளை மாற்றம் செய்யணும். அதுதான் வந்து ரஜினிகாந்த் சொன்னார், ஒட்டுமொத்த சிஸ்டம் சரியில்லை, சிஸ்டத்தை மாற்றினா நான் வருவேன்னு சொன்னாங்க. அவரை பைத்தியக்காரன்னு சொல்லி விட்டாங்க, ஆனால் அவர் சொன்ன கருத்துக்கள் 100% உண்மை. சரிங்க சார், தொடர்ந்து பார்ப்போம் ஆம்சாங் கொலை வழக்கு எதை நோக்கி போகுதுன்னு. நேரம் தந்து பதிலளித்ததுக்கு நன்றி சார். தேங்க்யூ.